Good morning, children. Today we can discuss about electrostatics of conductors and dielectrics. Right, electrostatics. Electrostatics mean electro charges, statics at rest. Charges at rest. Charges la at rest la irukumbodhu eppadi how they are behaving. Right. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இப்போ ஒவ்வொரு கண்டக்டர்லையும் பாருங்க, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மெட்டல், மெட்டல் பிளேட். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ எல்லாம் மிக்சடாக இருக்கு. ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டா அந்த ஆட்டம்ல நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும். நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும்? நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கும்? தே ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ். எலக்ட்ரான்ஸ்லாம் இப்படி நியூக்ளியஸ் சுத்திட்டு இருக்கும். ரைட். பாருங்க, எலக்ட்ரான்ஸ்லாம் எலக்ட்ரான்ஸ் ஆர் சீக்ரேட்டட் அவுட் சைட் ஆஃப் த நியூக்ளியஸ். ரைட். நியூட்ரானும் புரோட்டானும் இன்சைட் த நியூக்ளியஸ். ரைட். இப்போ இந்த எலக்ட்ரான்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்க, இந்த ஆட்டம்ல 3 எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர். 3 எலக்ட்ரான்ஸ்ல 1 2 எலக்ட்ரான்ஸ் ஆர் வெல் பவுண்டட் வித் நியூக்ளியஸ். அப்ப ரிமைனிங் 1 எலக்ட்ரான் இட் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான். ஃப்ரீ எலக்ட்ரான். இப்ப ஃப்ரீ எலக்ட்ரான் இட் இஸ் நாட் பவுண்டட் வித் நியூக்ளியஸ். சோ தீஸ் எலக்ட்ரான்ஸ் கேன் மூவ் எனிவேர். அப்ப இந்த மெட்டல் பிளேட்ல இது மாதிரி அன்பவுண்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. They are called free electrons. Theta namma enna solluvom? Mobile chargers. Mobile chargers. Right. Appa enga venala move aayidhu. Ipa normally paarka indha conductor la charges la irukku. Ipa indha charges la eppadina oru sila charges right side pogum, oru sila charges left side pogum. Ipa onnu right side onnu left side. Appa net movement is zero. Appa net moving of electron is zero. Then on the right side pole, on the left side pole, they can cancel each other. Upper, adoda movement cancel out. Upper net movement is zero. Next step. Ipa paranga oru sila electrons, they are moving upward. Some electrons can move downward. So they can cancel each other. Net movement is zero. Upper, they are moving in random direction. In random direction, net moment is zero. அப்ப net moment is zero னாவே என்ன அர்த்தம்? There is no current. Current என்ன? All the electrons, all the charges should move along the same direction. அப்ப charges எல்லாம் ஒரே direction move ஆனா அதுதான் current னு சொல்றோம். ஆனா இங்க charges எல்லாம் இருக்கு, but they are moving in random direction. Net moment of the electrons or charges is zero. அப்போ ஒவ்வொரு மெட்டல் பிளேட்லையும் கண்டக்டர்ஸ்லையும் நெட் மொமெண்ட் ஜீரோவாக தான் இருக்கும். அதனால ஈஸி என்ன பண்ணலாம்? நம்ம டச் பண்ணலாம், கையில் தொடலாம். ஏன்னா அதில் கரண்ட் இல்லை, அதனால ஈஸியாக தொடலாம். ரைட். அப்போ இதுலேயே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி நெட் மொமெண்ட் ஜீரோவாக இருக்கிற இந்த ஸ்டேட்டை தான் என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். ஈக்விலிபிரியம். அதில் எக்ஸ்ட்ராவாக எந்த சார்ஜும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக எந்த மூமெண்ட்டும் இல்லை, சேம் டைரக்ஷனில் எல்லா சார்ஜஸும் போகவே இல்லை. அப்போ அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். ரைட். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால் என்ன பார்த்துட்டோம்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ரேண்டம் மோஷன் பார்த்துட்டோம், தென் நெட் மூமெண்ட் இஸ் ஜீரோ பார்த்துட்டோம். அப்போ இன் டைஎலக்ட்ரிக் அண்ட் மெட்டல்ஸ் there is no extra charges, there is no net moment of charges, ellame zero. இப்ப என்ன பண்ணலாம்? ஈக்விலிபிரியம், எலக்ட்ரோஸ்டாடிக் ஈக்விலிபிரியம் இருக்கும்போது வாட் ஆர் தி ப்ராப்பர்டீஸ் ஆஃப் தி மெட்டீரியல்? எலக்ட்ரோஸ்டாடிக் ஈக்விலிபிரியத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது என்னென்ன ப்ராப்பர்டீஸ் அதுல இருக்கு? ரைட். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்கலாம்? The electric field is zero everywhere inside the conductor. This is true regardless whether the conductor is solid or hollow. Right.
ஆப்ஜெக்ட் எடுத்து போறோம் இது ஒரு மேட்டர் சார்ஜஸ் ஆக்சியன் இங்க சார்ஜஸ்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்ப இந்த சார்ஜஸ்லாம் ரேண்டம் மோஷன்ல இருக்கும் இதுக்கு என்ன பண்ண போறோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுவோம் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுவோம் பாருங்க இது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணிருக்கோம் அப்ப என்ன பண்ணோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாவே என்ன ஏதோ மாதிரி எப்படி வருதுங்க எங்க இருந்து வருது பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அவுட்வர்டா வரும் அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இருந்து வந்தா என்ன ஆகும் பாசிட்டிவ் கேன் ரிப்பல் பாசிட்டிவ் உடனே என்ன பண்ணோம் இந்த பாசிட்டிவ் எல்லாம் ரிப்பல் பண்ணும் அப்ப பாசிட்டிவ் சார்ஜஸ் will go to opposite end இங்க பாருங்க டுவர்ட்ஸ் தி சார்ஜ் னா இங்க நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் ஆ போகும் அப்ப நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டட் பை தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் சோ நெகட்டிவ் சார்ஜஸ் will come to very near the end பாசிட்டிவ் சார்ஜஸ் will go to farther end ரைட் இப்ப புரியுதா பாருங்க ரேண்டம் டைரக்ஷன்ல இருந்த சார்ஜஸ்லாம் இப்ப என்ன ஆயிருச்சு they are arranged in a proper manner பாருங்க அப்படியே military soldiers மாதிரி அரேஞ்ச் பண்ணி நிக்குது why due to external electric field right இப்ப என்ன பண்ணலாம் external electric field கொடுத்தோம் positive charges லாம் on side negative charges லாம் on side வந்துச்சு இப்ப பாருங்க inside the object இங்க பாருங்க inside the object inside னா இங்க surface of the object இப்ப சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் எப்பவுமே ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் எண்ட்ஸ் வித் நெகட்டிவ் சார்ஜ் அப்ப பாருங்க மெட்டீரியல் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும் பாசிட்டிவ் சார்ஜ்ல ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல வந்து முடியும் அப்ப எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு ரைட் சைடு ஃப்ளோயிங் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு லெஃப்ட் சைடு ஃப்ளோயிங் பாருங்க இது இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ப ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தாவே என்ன வேணும் நமக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும் சரி ஈ நெட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா மேக்ஸிமம் இப்ப ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு இது ரெண்டு எது பெருசு எது சின்னது பாருங்க அப்ப எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்து தான் நம்ம இத உருவாக்குறோம் அப்ப எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் பிளஸ் அதுல இருந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மைனஸ் பண்ணுங்க இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மைனஸ் பண்ணுங்க இப்ப பாருங்க எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுங்க இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே வரும் அப்ப எவ்வளவு தூரம் இன்கிரீஸ் ஆயிட்டே வரும் ஒரு பர்టిక్యులர் வேல்யூ வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிட்டே வரும் எப்போ இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவலா இருக்கோ அப்ப தி கண்டக்டர் இஸ் இன் எலக்ட்ரோஸ்டாடிக் ஈக்விலிபிரியம் ஈக்விலிபிரியத்துக்கு வந்துருச்சு அங்க ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆயிருச்சு தே ஆர் ஈக்குவல் அப்ப ரெண்டுமே ஈக்குவல்னா 1 minus 1 0 அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0 நவ தி கண்டக்டர் இஸ் இன் எலக்ட்ரோஸ்டாடிக் ஈக்விலிபிரியம் ரைட் இப்போ இதுல என்னன்னா இந்த கண்டக்டர் இட் மே பி ஹாலோ ஹாலோ ஹாலோனா இந்த மாதிரி ஹாலோ ஸ்பியரா கூட இருக்கும் திஸ் ஹாலோ இது சாலிட் சாலிட் ஸ்பியர் இது ஹாலோ ஸ்பியர் இது சாலிட் ஸ்பியர் அப்ப இதுல சார்ஜஸ் இதுல சார்ஜஸ் இருந்தா எங்க இருக்கும் சர்ஃபேஸ்ல தான் சர்ஃபேஸ் மேல தான் charges will not go to interior of the object inside the object electric field is zero neon electric field is zero அப்ப electric field zero னா electric flux is zero right இப்போ first case பார்ப்போம் first case பார்ப்போம் right second there is no net charge inside the conductors
The charges must reside only on the surface of the conductor. Right. Second property. இங்கே object எடுத்துக்கோங்க. It's object. இப்போ இந்த object-ல consider arbitrary objects. ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணிட்டோம். ஒரு லைன் எடுத்துட்டோம். This line is very close to the outer surface of the object. Right. இப்போ பாருங்க charges-ல எங்க இருக்கும்? Charges will not be inside the object. So always charges will come out and they are at surface of the object. So charges always being at the surface of the object. Right. Surface is the object. Charges are. Appa ulla irundha suppose or object or charge kondu poi inside the object vekkum. Parne idu or solid. Solid la or charge kondu poi vekkum. வச்சு என்ன ஆகும் இமீடியட்டா இட் வில் கம் அவுட் இட் வில் கம் அவுட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஸோ ஆல்வேஸ் சார்ஜஸ் வில் பி ப்ரெசன்ட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜஸ் ரைட் இப்போ இந்த ஈக்விலிபிரியம் எவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு மெட்டீரியல் ஈக்விலிபிரியத்துக்கு வர்றதுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் டைம் டென் டு த பவர் மைனஸ் 16 செகண்ட்ஸ் போகுது வெரி ஷார்ட் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு செகண்ட 16 ஜீரோ இருக்கிற பெரிய நம்பராக டிவைட் பண்ணால் எவ்வளோ ஷார்ட் டைம் கிடைக்கும் அந்த ஷார்ட் டைம் தான் ஆகும் என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியத்துக்கு ஒரு மெட்டீரியல் வர்றதுக்கு இவ்வளோ ஷார்ட் டைம் தான் பாருங்க ஒரு செகண்ட 16 ஜீரோ இருக்கிற ஒரு பெரிய நம்பராக டிவைட் பண்ணால் எவ்வளோ ஷார்ட் டைம் கிடைக்கும் வெரி லெஸ் வி கேன் கால்குலேட் Right, up at 10 to the power minus 16 second time enough to bring the object into electrostatic equilibrium. Right. Now, second part. The third one, the electric field outside the conductor is perpendicular to the surface of the conductor. Right. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு இப்படி இருக்கு ரைட் இப்போ இங்கே சார்ஜஸ்லாம் சர்ஃபேஸில் பிளேஸ் ஆகிருக்கு சர்ஃபேஸில் பிளேஸ் ஆகிருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும் பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாருங்க அந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் 90 டிகிரி இப்படி இருக்கும் ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் அப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த கர்வா இருக்குல்ல இந்த இடத்துல இருக்கா இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த சர்ஃபேஸு 90 டிகிரியில் இருக்கு ரைட் இப்போ என்ன பண்ணலாம் நவ் வி கேன் ஸ்பிளிட் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு டூ காம்பனன்ட்ஸ் எப்படி டூ காம்பனன்ட்ஸாக ஸ்பிளிட் பண்ணலாம் ஒன்று ஹரிசாண்டல் காம்பனன்ட் இன்னொன்று வெர்டிகல் காம்பனன்ட் வெர்டிகல் காம்பனன்ட்னா பர்பெண்டிகுலர் காம்பனன்ட்னே சொல்லுவோம் ஹரிசாண்டல் காம்பனன்ட்னா பேரலல் காம்பனன்ட்னு சொல்லுவோம் பேரலல் காம்பனன்ட் இப்போ ரெண்டு காம்பனண்ட்டாக பிரித்தா அப்போ ஹரிசாண்டல் காம்பனன்ட் இருக்குமா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்படி இருந்தால் என்னாகும் இங்கே இருக்கிற சார்ஜஸ்லாம் இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட்டு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்லி சார்ஜஸ் வில் மூவ் இஃப் சார்ஜஸ் மூவ்ஸ் Suppose if charges move at one direction, there will be current. அப்போ என்ன பண்ண முடியாது நார்மலாகவே நம்ம சேர் பெஞ்சு டேபிள் எதுவுமே தொட முடியாது ஏன் சாதாரணமாகவே எல்லாத்துலேயும் கரண்ட் இருக்கும் கரண்ட் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கரண்ட் இருக்கும் பாருங்க இங்கே சுவிட்ச் போர்டு பக்கத்தில் இருக்குது இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே தான் நம்ம டேபிள் சேர்லாம் வச்சுருக்கோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற இந்த டேபிளில் இருக்கிற மெட்டல் டேபிளில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிடும் ஆனால் இங்கே எப்படி இருப்பாங்க ஹரிசாண்டல் காம்பனன்ட் இஸ் நாட் தேர் ஹரிசாண்டல் காம்பனன்ட் இஸ் நாட் தேர் ஸோ தட்ஸ் வை எலக்ட்ரான்ஸ்
is no parallel component. There is no horizontal component. Right. That's why the charges. Third case. So the electric field outside the conductor is perpendicular to the surface of the conductor and has the magnitude of sigma by epsilon naught. Magnitude. Right. So magnitude in the surface we are drawing. This is the magnitude as object. If I draw the cylindrical part, it is half of the cylindrical part. It is inside half of the cylinder, outside half of the cylinder. Right. If I put a charge line, surface charge line, அப்ப இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப பாருங்க இதுல சர்ஃபேஸ் வெக்டரும் சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இது ஆர் வெக்டர்னு எடுத்துக்கலாம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் சர்ஃபேஸ் வெக்டரும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. சேம் டைரக்ஷன்ல இருந்தா 0 டிகிரி ஆங்கிள்ல இருக்கு. ரைட். இப்ப இந்த கர்வ் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? இந்த கர்வ் சர்ஃபேஸ் இப்போ இந்த கர்வ் சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் வெக்டர் எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலர். 90 டிகிரியில எப்படி இருக்கும்? போர்ட்ல இருந்து வெளியே வரும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க போர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இட் லைஸ் ஆன் தி பிளேன் ஆஃப் தி போர்ட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹரிசாண்டலா இருக்கு. சர்ஃபேஸ் வெக்டர் பர்பெண்டிகுலரா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் 90 டிகிரி. 90 டிகிரின்னா காஸ் 90 0. Cos 90 0 na there is no flux. There is no flux. அப்ப இங்க கர்வ் சர்ஃபேஸ்ல flux இல்ல 0. அப்ப bottom of the cylinder இது inside the object. அங்கேயும் 0. There is no charge. அப்ப இங்க இருக்கு இந்த டாப் சர்ஃபேஸ்ல மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. So flux also will be there. Electric field greater ஆனா flux also will be greater. Right. இப்ப நம்ம flux க்கு in a formula integral e vector dot da vector dot product electric field yum area ni multiply panna nammalku enna kedaikum flux kedaikum appo pi equal to integrate pandrom integrate panna finally we will get electric field area and then dot product na cos theta cos theta appo cos theta enga 0 degree la irukke at the top of the cylinder do cylinder number consider பண்ணிருக்கோம் ஒரு ஆப்ஜெக்ட் மேல சார்ஜ்ட் ஆப்ஜெக்ட் மேல சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு சிலிண்டரா கன்வர்ட் பண்ணிருக்கோம் அதாவது கன்சிடர் பண்ணிருக்கோம் நம்மளா அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம் அங்க சிலிண்டர் இல்ல இட்ஸ் எ இமேஜினரி சிலிண்டர் ஒரு சிலிண்டர் வந்து நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணிட்டோம் அந்த சிலிண்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் பாருங்க அப்படியே அவுட்வர்டா இருக்கு அப்ப இந்த சர்ஃபேஸ் வெக்டரும் அவுட்வர்டா இருக்கு both are in same direction appa same direction na angle 0 degree appa 0 degree na electric field ku inda surface vector ku 0 degree na paanga electric field area area vector na sonna area vector angle 0 na cos 0 1 appa finally we can get pi equal to e a right ipa gauss law na pen sonna gauss law kottarla total flux is equal to 1 by epsilon naught times the net charge enclosed by the surface appo enclosed by the surface na q by epsilon naught appo q by epsilon naught na flux so e q flux nam calculate pannirukom appo idha ni equate panna e a is equal to q by epsilon q na charge na total charge appo total charge na q is equal to formula epdi eduthalam ipo namakku charge epdi eduthalamna electric field is equal to q is equal to sigma e a right appa sigma angaradha enna sigma na surface charge density
surface of density na number of charges per unit area, number of charges per unit area. Or unit area la evlo charges irukko adha surface charge density nu solluvom. Or particular surface la evlo charges irukko adha surface charge density. Appa sigma equal to q by a, number of charges per unit area. Inga namba apply pannom, appa q ku enna value varum? Sigma a. Appa sigma a apply panna E A is equal to sigma A by epsilon naught. अब A A cancel होने लगा. Finally electric field E equal to sigma by epsilon naught. This is the electric field. Right. So this is the electric field. Vector rotation में जो ना E vector कोटा n cap हो. N cap unit vector. Unit vector. Right. इपर third case में बात करो. Third case. Third case in a conductor has magnitude of sigma by epsilon naught, where sigma is the surface charge density at the point. Right. Now three cases patra. Next fourth case. Hello students. The fourth point. Electrostatic potential has the same value on the surface and the inside of the conductor. Right. இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ல ஃபோர்த் பாயிண்ட் இது ஈக்விலிபிரியம். எலக்ட்ரோஸ்டாடிக் ஈக்விலிபிரியத்துல இந்த கண்டக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும்? ஃபோர்த் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? சேம் பொட்டன்ஷியல் will be on the surface of the conductor and inside the conductor also. If it is hollow, ஒருவேளை ஹாலோவா இருந்தாலும் கண்டக்டர் பாருங்க உள்ள எதுவுமே ஹாலோவா இருந்தாலும் பொட்டன்ஷியல் will be same. எங்க சர்ஃபேஸ்ல என்ன பொட்டன்ஷியலோ அதே பொட்டன்ஷியல் தான் உள்ளேயும். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கும். சர்ஃபேஸ்ல மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். பட் இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ. பட் பொட்டன்ஷியல் இஸ் நாட் லைக் தட். ஆல்வேஸ் பொட்டன்ஷியல் இஸ் சேம் ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் இன்சைட் த கண்டக்டர் ஆப்ஷன். Right. Suppose if I compare, we can consider two points A, B. If the end point here, potential level now, for example, E equal to 10 volts. Here, B equal to 10 volts. End at here. At two points A and B has same potential. அப்ப சேம் பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? வாட் டன் வாட் டன் ஃபார்முலா தெரியுமா? W equal to VQ. W equal to VQ. அப்ப பொட்டன்ஷியல் into சார்ஜ். அப்ப ஒரு சார்ஜை பாயிண்ட் A ல இருந்து பாயிண்ட் B க்கு மூவ் பண்றதுக்கு எவ்வளவு வாட் டன் பண்ணனும் பாருங்க. வாட் டன் equal to பொட்டன்ஷியல் between two points. பொட்டன்ஷியல் at A minus பொட்டன்ஷியல் at B into சார்ஜ். இப்போ பொட்டன்ஷியல் அட் ஏ 10, பொட்டன்ஷியல் அட் பி 10. அப்போ 10 மைனஸ் 10 0, 0 இன்டு Q 0. அப்போ ஒர்க் டன் ஹியர் ஒர்க் டன் ஈக்குவல் டு 0, ஒர்க் டன் 0. அப்போ ஒர்க் டன் டு மூவ் எ சார்ஜ் ஆன் தி மெட்டல் சர்ஃபேஸ் அட் சேம் பொட்டன்ஷியல் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஒர்க் டன் இஸ் 0 ஆல்ரெடி வி நோ. அதே தான் இங்கேயும் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணா சர்ஃபேஸ்ல மட்டும் இருக்கும், இன்சைட் த கண்டக்டர் ஜீரோ ஆர் கலெக்டிவ். பொட்டன்ஷியல் நாட் லைக் தட். பொட்டன்ஷியல் இஸ் சேம் அட் ஆல் தி பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் அண்ட் இன்சைட் த கண்டக்டர் ஆல்சோ. ரைட். தட்ஸ் வை தேர் இஸ் நோ வாட் டன் டு மூவ் தி சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு another பாயிண்ட். தட்ஸ் ஆல். எலக்ட்ரோஸ்டாடிக் ஷீல்டிங். What is electrostatic shielding? Shielding name, cover, or cover. Appa electrostatic shielding na, we can escape from the external field. We can escape from the effect of the external field. Really na? Right. Ipa electrostatic shielding na, or cover. Cover na, to paarenga, or connector. It's a hollow connector. இப்போ இந்த ஹாலோ கண்டக்டர்ல
charges are placed on the surface. அப்ப மீன் சார்जेस சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். அப்ப சர்ஃபேஸ்ல இருந்தா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அவுட்வர்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அவுட்வர்ட். பட் இன்சைட் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி ஹாலோஸ்பியர் தேர் இஸ் நோ சார்जेस. சோ இன்சைட் தி ஆப்ஜெக்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோனா whatever the charges present on the surface, whatever the electric field outside, whatever the electric field disturbance outside, but inside the object electric field is zero. This external electric field will not affect this inside the object. So that's why it is used as a electrostatic shielding. இப்போவும் புரியணும். இதுக்கு டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டேன். டெஃபினிஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் பாருங்க, ஐசோலேட்டிங் சர்டைன் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் electric field. Right, electrostatic shielding na isolating a certain region of the space. Veliya or strong electric field irukku, or strong electric field veliya irukku. இப்போ இந்த இடத்துல நீங்க எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சாலும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணும்? அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஆனா நம்ம இப்போ என்ன, இட் இஸ் டு பி ப்ரொடெக்டட். அப்ப அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. அப்ப என்ன பண்ணலாம், அதை எடுத்து இங்க வச்சிடலாம், இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள வச்சிடலாம். இங்க வச்சுட்டா பாதுகாப்பா இருக்கும். எப்படி? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் இஸ் ஜீரோ. அப்ப இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், we isolated certain region of the space from the external field. So this is called electrostatic shielding. ஆம் சார், இது எங்க நமக்கு யூஸ் ஆகுது? நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே சில நேரங்களில் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் தான். எப்படி சார்? டியூரிங் லைட்னிங் வித் தண்டர் ஸ்டார்ம், பயங்கரமாக மின்னல் இடி இடிக்குது. அப்போ மின்னல்ங்கிறது என்ன? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ கிளவுட்ஸ். அப்போ ரெண்டு மேகத்துக்கு இடையில வர்ற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு எப்படி மின்னலாக அப்படியே லைட்னிங்காக மாறி கீழே வரும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், மின்னல் எப்படி வருது, அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஐசோலேட் பண்ண இடத்துல நம்ம இருந்தால் இட் இஸ் சேஃபர் டு பி இன்சைட் த கேவிட்டி. அப்போ கேவிட்டிக்கு எங்கே போகிறது? கார் இட் ஹாஸ் மெட்டல் பாடி. கார், பஸ், லாரி எல்லாத்துலேயும் மெட்டல் பாடி இருக்கு. அப்போ மெட்டல் பாடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே சார்ஜஸ் பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு கார் இருக்கு, இது நோட் பண்ணிக்கங்க, இதுதான் டெஃபினேஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் திஸ் ஆனா. ஓகே, யூ கேன் ரைட் திஸ் ஆன்சர். ரைட், இப்போ ஒரு கார் இருக்கு. இப்போ இந்த இடத்துல மின்னல் வீடு, மின்னல் வீடு. அப்போ மின்னல்ங்கிறது என்ன? இட்ஸ் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கு, ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ சார்ஜஸ் எங்கே பிளேஸாக இருக்கும் அப்படின்னா, மெட்டல் பாடி ஆஃப் த பா கார் கேன் ஆக்ட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஸோ சார்ஜஸ் ஆர் பிளேஸ் அந்த மெட்டல் சர்ஃபேஸ். தென் இப்போ பாருங்கள், லைட்னிங் இந்த கார் மேலே லைட்னிங் பட்டால் உடனே இந்த ஹை வோல்டேஜ் என்னவாக மாறிடும். எப்படி? ஹை வோல்டேஜாக மெட்டல் பாடி ஆஃப் த கார் கேன் கண்டக்ட் to the ground. Right. அப்ப இந்த ஹை வோல்டேஜ் இந்த மெட்டல் பாடி
ground magnet is ready to accept more number of voltages, high voltages. எவ்வளவு சார்ஜஸ் இருந்தாலும் ground absorb பண்ணிக்கும். அப்ப ground வரும். அப்ப inside the car same like that. Cavity E equal to 0. So E equal to 0. Electrical is 0. அப்ப இந்த car cylinder மட்டும் தானா? இங்க பாருங்க சார்ஜஸ் எல்லாம் யூனிஃபார்மா ப்ளேஸ் ஆயிருக்கு. அதனால இங்க ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்ட் இருக்கும். இது ஒரு arbitrary shaped object. இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இதுல பாருங்க உள்ள கேவிட்டி இருக்கு. வெளிய சர்ஃபேஸ் வந்து யூனிஃபார்மா இல்ல. அப்ப சார்ஜஸ் எல்லாம் இங்க ப்ளேஸ் ஆயிருக்கும். இங்க எல்லாம் யூனிஃபார்மா இருக்கு. இங்க ஷார்ப் எட்ஜ்ல இருந்தால எப்படி இருக்கும்? டென்சிட்டி அதிகமா இருக்கும். நிறைய சார்ஜஸ் இந்த இடத்துல மட்டும் இருக்கு. ரைட். ஏன்னா இங்க ஷார்ப் எட்ஜ் இருக்கு. அதனால நிறைய சார்ஜஸ் அப்படியே கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கு. இப்போ இதுக்குள்ள பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. அப்ப இந்த கேவிட்டில எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்ல. அப்ப we can keep the sensitive electrical instruments inside the cavity because electric field is zero. So this is the electrostatic shielding. அப்ப சுத்தியும் சார்ஜ் இருக்கு. நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவா இருந்தா அதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ரைட். லைட்னிங். லைட்னிங்கிறது ஒரு இயற்கையில் நடக்கிற ஒரு பினாமினா. நேச்சுரலாகவே லைட்னிங்கிறது ரெண்டு க்ளவுட்ஸுக்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக எர்த்தை நோக்கி கீழே வரும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லைட்னிங் மின்னல். அது ஒரு பெரிய சவுண்டோடவே வரும். இப்போ சவுண்டு லைட்டு ரெண்டு ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எது கேட்கணும், ஃபஸ்ட்டு லைட்டு வந்துடும். ஏன்னா அதோட வெலாசிட்டி 3 lakh km/s. அதுக்கப்புறம்தான் சவுண்டு வரும். ஏன்னா அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? 340 m/s தான். கிலோமீட்டர்ஸில் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே லைட்னிங். ஒவ்வொரு இடத்துல லைட்னிங் பயங்கர ஒரு சத்தத்தோடையும் நல்ல பிரைட்னஸாகவும் வரும். அப்போ இந்த லைட்னிங்கிறது என்ன? க்ளவுட்ஸுக்கு ரெண்டு க்ளவுட்ஸுக்கு இடையில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ளைட் மேலே இப்போ லைட்னிங் வரும். ஆனால் ஃப்ளைட் என்ன இருக்கு? ஏரில் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் மாதிரி அந்த ஃப்ளைட்டோட மெட்டல் பாடி என்ன பண்ணும்? இந்த லைட்னிங்கை கண்டக்ட் பண்ணி கீழே அனுப்பிச்சிரும். ஸோ இதனால் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகலை, ஃப்ளைட்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸோ நம்ம லைட்னிங் டைமில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் கிரவுண்டில் இருக்கலாம், அண்டர் த ட்ரீ மரத்துக்கடியில் நிற்கவே கூடாது. இங்கே பாருங்கள் ஒரு 4 பேர் வாக்கிங் வந்துட்டு திடீர்னு மழை வந்துடுச்சு, ஒரு மலைக்கு மரத்துக்கடியில் போய் மறைஞ்சு நிற்கிறாங்க. ஆனாலும் மின்னல் லைட்னிங் என்ன ஆயிடுச்சு, அந்த மரத்து வழியாக வந்து அவங்க எல்லாத்தையுமே கொண்டுருச்சு. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் நம்மளுக்கு வேணும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்லேருந்து தப்பிக்கணும்னா கார் ஆர் பஸ்ஸுக்குள்ளே இருந்தால் பாதிப்பு இருக்கு. இண்டக்ஷன் சார்ஜை இன்டியூஸ் பண்ணுறது இண்டக்ஷன். சார்ஜை இன்டியூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அன்சார்ஜு ஒரு கனெக்டரில் சார்ஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது? சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், உள்ள சார்ஜை இன்டியூஸ் பண்ணுவோம். அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். சரி, எப்படி இன்டியூஸ் பண்ணுவோம்? இந்த ஃபஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஸ்டார்டிங்கில் பார்ப்போம். என்ன பார்த்தோம்? சார்ஜஸ் இப்போ ஆப்ஜெக்ட் கேன் பி ரப்டு வித் சூட்டபுள் மெட்டீரியல். ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலோட ரப் பண்ணும்போது, இப்படி உரைக்கும்போது என்ன ஆயிடும்? இட் கேன் பி சார்ஜ். அப்போ சார்ஜ் அதில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ரப் பண்ணும்போது சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ தேர் மஸ்ட் பி கான்டாக்ட் அப்படின்னு பார்க்கும். சார்ஜிங் எப்போ சார்ஜ் ஆகும்? ரப் பண்ணும்போது. ரப் பண்ணால் கான்டாக்ட், தேர் வில் பி எ ஃபிசிக்கல் கான்டாக்ட். பட் இஸ் இட் பாசிபிள் டு கிரியேட் த சார்ஜஸ் வித்வுட் எனி ஆக்சுவல் கான்டாக்ட்? எஸ், இட் இஸ் பாசிபிள். ஸோ அதை பார்க்க போகிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதில் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கணும், ஸ்பெரிக்கல் ஷேப்டு கண்டக்டர் பிளேஸ் ஆகி இன்சுலேட்டிங் பில்லர், ஒரு இன்சுலேட்டிங் பில்லர் கூட வச்சுருக்கோம். ரைட். இப்போ இந்த கண்டக்டர் என்ன பண்ண போகிறோம்? சார்ஜ் பண்ண போகிறோம். எப்படி? வித்தவுட் எனி ஃபிசிக்கல் கான்டாக்ட்.
அதை டச் பண்ணாமையும் அதில் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணணும். ரைட், எப்படி? இது மெட்டல், மெட்டல் ஸ்பியர். அப்போ மெட்டல் ஸ்பியர்னால் இதில் சார்ஜஸ் இருக்கும். எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்கும். பாருங்கள், மூணு பாசிட்டிவ் இருக்குது, மூணு நெகட்டிவ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ நெட் சார்ஜ் இஸ் ஜீரோ, ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நெட் சார்ஜ் ஜீரோ, நெட் சார்ஜ் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெட் சார்ஜ் உருவாக்க போகிறோம். எப்படி உருவாக்கலாம்? பாருங்க, இருக்கு அண்ணன் பிளேஸ் தானே, இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட், ஒரு ஸ்டாண்ட் மேலே வச்சுருக்கோம். இப்போ சார்ஜஸ்லாம் இந்த மாதிரி ரேண்டமாக இருக்கும். ரைட், இப்போ இது பக்கத்தில் ஒரு சார்ஜ்டு ராடு கொண்டு வரப்போம். சார்ஜ் ராடு, த ராட் இஸ் ரப்டு வித் சூட்டபிள் மெட்டீரியல், தென் ரப்டு சார்ஜ் ரப்டு ராட் கேன் கெட் த நெகட்டிவ் சார்ஜ். இப்போ பாருங்கள், ஒரு ராடை நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம், பக்கத்தில் டச் ஆகும், தெர் இஸ் நோ கான்டாக்ட், ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஸோ திஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆன் ராட். அப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்னா கிளாஸை ரப் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அதே எபோனைட், எபோனைட் ரப் பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சி. ரைட், இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் ராட் இஸ் கெப்ட் நியர் டு த கண்டக்டர், ஸ்பெரிக்கல் கண்டக்டர் பக்கத்தில் வைக்கிறோம். இப்போ என்ன ஆகும்? திஸ் நெகட்டிவ் சார்ஜ் கேன் அட்ராக்ட் ஆல் த பாசிட்டிவ் சார்ஜஸ். உடனே என்ன பண்ணும்? இது பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். So positive charges are coming nearer end to the conductor, charge of conductor. Appa what will happen to the negative charge? Negative charges will go to the opposite end. So they went to opposite end. Why? Negative ripple each other. Appa negative inda negative ripple pannumbodhu they will go to the extreme position. Here, positive charges are attracted by negative. So, this will come closer to the negative. Right. இப்போ பாருங்க, எவ்வளோ அழகா யூனிஃபார்மா மெல்டி மாதிரி அப்படியே லைன் அடிக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தேவையில்லை, நெட் சார்ஜை உருவாக்கும். இப்போவும் ஈக்குவலாக தான் இருக்கு சார்ஜ், தட் இஸ் நோ நெட் சார்ஜ். ரைட், அடுத்தது சேம் கண்டக்டர் place on the insulating stand. இப்போ என்ன பண்ண போறோம்? This conductor is connected with the wire and this wire is connected with ground. Ground ல கனெக்ஷன் கொடுத்துறோம். இப்போ என்ன ஆகும்? These negative charges will go through this wire and they are going to ground. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணோம்? Ground க்கு கீழ போகுது. அப்ப we removed all the negative charges. Still positive charges are here. ஏன் positive charge போல? இங்க rod இருக்கு, negatively charge rod is there. This will attract the positive charge, that's why they will not move downward. இப்ப என்ன positive பக்கத்திலே, இப்ப என்ன பண்ணலாம்? ஃபைனலா we can remove the charge rod. இத ரிமூவ் பண்ணிடுவோம். இப்ப ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும்? இன்னும் positive charge one sideவே இருக்குமா? No. This will be distributed in uniform pattern. Uniform pattern. Positive, positive, positive. See, all the remaining charges will get uniformity. Appa uniform distributed. They will share the space equally. Ippa uniform spread out. Paranga positively charged sphere. Ippa inga enna pannirukom? Without any physical contact, we have produced charges on the metal sphere. So this phenomenon is an electrostatic induction. So producing charges in a conductor without any physical contact is called electrostatic induction. Listen students, next topic 1.7.4, dielectrics or insulators. Dielectric na insulator na both are same. Dielectric ஆர் இன்சுலேட்டர்ஸ், ரெண்டு ஒன்று தான். சரி, இன்சுலேட்டர்ஸ்னா இப்போ கிளாஸ் இன்சுலேட்டர் ஆர் டைஎலக்ட்ரிக். இப்போ கிளாஸ் எடுத்துக்கலாம், மைக்கா, எபோனைட், ஆயில், இது எல்லாமே என்ன?
insulators or dielectrics. அப்ப they will not conduct the charges. ஏன் சார்ஜ் கண்டக்ட் பண்ணாது? They don't have any free electrons. ஏன் free electrons இல்லை? அயனில் இருக்கு, காப்பரில் இருக்கு, அலுமினியம்ல இருக்கு, ஆனால் கிளாஸில் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு ஆட்டம்ல இங்கே நியூக்ளியஸ் இருக்கு. இப்போ எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இப்போ எல்லா எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்கு. இப்படி சுற்றிட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் வெல் பவுண்டட் வித் நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட பைண்ட் பண்ணியிருக்கு, பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது, அவ்வளோ பைண்டிங்ல இருக்கு. ஒரு எலக்ட்ரானை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட்டத்தை விட்டு தனியாக கொண்டு வரவே முடியாது. அப்போ தேர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் த இன்சுலேட்டர். இதே கண்டக்டரில் த அவுட் மோஸ்ட் எலக்ட்ரான், த வேலன்ஸ் எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானில் எப்படி இருக்கும், நியூக்ளியர் ஃபோர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கு. அதனால அந்த அவுட் மோஸ்டில் இருக்கிற எலக்ட்ரான் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் சுற்றும், எங்கே கண்டக்டரில். அப்போ கண்டக்டரில் தெர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். பட் இந்த இன்சுலேட்டர் ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் வெல் பவுண்டட் வித் நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட பைண்டர் பவுண்டர் ரைட். இப்போ பைண்டிங்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் கிடைக்கல. ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம், டைஎலக்ட்ரிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் ரைட். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை, ஆனால் இதில் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் போலரைஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வில் பி அரேஞ்ச் இன் ப்ராப்பர் மேனர். தட்ஸ் ஆல். தேர் வில் நாட் மூவ் எனிவேர். தேர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். பட் வைல் அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல் த எலக்ட்ரான்ஸ் வில் பி அரேஞ்ச் இன் எ செர்டன் மேனர். தட்ஸ் ஆல். ஒரே டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகி நிற்கும் ரைட். இப்போ என்ன பண்ணலாம், இதில் நான் போலார் மாலிகூல்ஸ் அண்ட் போலார் மாலிகூல்ஸ் டூ டைப்ஸ் இருக்கு. நான் போலார் மாலிகூல்ஸ்னா என்ன, நான் போலார் மாலிகூல்ஸ். இப்போ நான் போலார் மாலிகூல்ஸ்னா நான் போலார், தட் இஸ் நோ போல்ஸ். இப்போ போல்னா என்ன சொல்லியிருக்கோம், டைபோல். டைபோல் பார்த்துக்கோங்க, டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஏ ஸ்மால் டிஸ்டன்ஸ் கால்டு டைபோல் ரைட். இதைத்தான் டைபோல்னு சொல்கிறோம். ரெண்டு சார்ஜு ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சோம்னா அதுக்கு பேர் டைபோல். இப்போ இதுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கு. டைபோல் மொமெண்ட்னா என்ன, பி ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த சார்ஜ், ரெண்டுமே சார்ஜ் தான், ஒன் ஆஃப் த சார்ஜ் ப்ராடக்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ். ஜஸ்ட் த டைபோல் மொமெண்ட் பி ஈக்குவல் டு கியூ இன்டு டூ ஏ. ஜஸ்ட் த டைபோல் மொமெண்ட். ஆனால் இங்கே பார்த்து நம்ம நான் போலார் மாலிகூல்ஸ் பார்க்க போகிறோம். நான் போலார்னாவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தெர் இஸ் நோ போல்ஸ். இங்கே பாருங்கள் போல்ஸ் இருக்கு, இது பாசிட்டிவ் போல், இது நெகட்டிவ் போல், பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ இது பாசிட்டிவ் போல் நெகட்டிவ் போல்னா டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும், ஆல்வேஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டைரக்ஷன். பாஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்க்கு யார் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். தட்ஸ் ஆல். This is the direction of dipole moment. And in the case of non-polar molecules, there is no gap between positive and negative. So positive charge, negative charge is there. Positive charge also placed at the same point. Up a center of positive charge and the center of negative charge both coincide at the point. So this type of molecules are called non-polar molecules. Non-polar molecules, there is no gap between positive and negative. இப்ப gap இருந்தாதானே நீங்க dipole moment இருக்கும். dipole moment என்ன, p equal to one of the charge into distance between two charges. இங்க distance between two charges எவ்வளவு, 2a equal to 0. அப்ப there is no distance between two charges. அப்ப இங்க 2a equal to 0 னா dipole moment is 0. There is no permanent dipole moment. Permanent dipole moment இல்லை. Right. அடுத்தது இது non-polar molecules. Non-polar-னாவே ஞாபகத்தில் என்ன வச்சுக்கோங்க, no poles. இங்கே polar molecule-ல
there are poles, positive pole, negative pole, right? இப்ப permanent dipole moment is zero, right? அடுத்தது இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம், எக்ஸாம்பிள் H2O2, these are the examples, CO2, these are the examples, right? Next step. இப்ப இதுல என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணா கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகும். எப்படி, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகும். இப்ப பாருங்க, ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சா, அப்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆயிடும், பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒரே இடத்துல இருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. ஏன், டியூ டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்ப பாருங்க, இப்ப நெகட்டிவ் வந்து சேர்த்து கொண்டு போயிருக்குமா, பாசிட்டிவ் வந்தா அந்த சேர்த்து positive and negative, so negative positive are separated due to external electric field. இப்போ direction எப்படி இருக்கும், எப்பவுமே dipole moment of direction from negative to positive in the direction of, here direction of dipole moment is along the external field. External field எந்த direction ல கொடுத்தோமோ அந்த same direction ல தான் dipole moment இருக்கு. இது என்னன்னு சொன்னா induced dipoles, induced dipoles. Without electric field we cannot get dipole moment here, right? Example பார்த்தோம், what is non polar molecules பார்த்தோம், then induced dipoles பார்த்தோம், right? Non polar molecules. அடுத்து polar molecules. போலார் மாலிக்யூல்ஸ், இப்ப போலார் மாலிக்யூல்ஸ் பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். இதுல ஆல்ரெடி செப்பரேட் ஆயிருக்கு, நோ நீட் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஆல்ரெடி சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட், சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் ஆர் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ், ஸோ இட் இஸ் கால்ட் போலார் மாலிக்யூல்ஸ். ஓகே, போலார் மாலிக்யூல்ஸ். இப்போ இங்க எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் H2O, N2O, HCl, NH3, இது எல்லாமே என்ன எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் போலார் மாலிக்யூல்ஸ். இங்க இந்த கேப் இருக்கிறதுனால இதுக்கு என்ன இருக்கும், தட் இஸ் permanent dipole moment, one of the charge into distance between two charges, this is the dipole moment, so it has permanent dipole moment, right? இப்ப இதுல நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டர்ல ஒரு டைஎலக்ட்ரிக்ல டைபோல்ஸ் எப்படி இருக்கும், ரேண்டம் டைரக்ஷன் தான், ரேண்டம் டைரக்ஷன் தான், ரேண்டம் டைரக்ஷன். இது ஒரு டைஎலக்ட்ரிக், இது ஒரு டைஎலக்ட்ரிக், ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகே, கவனிங்க, இப்போ இதில் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும், ஆல்வேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இப்போ டைரக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னா, one is upward, another one is downward, so they cancel each other. Here one is upward, another one is downward, so they cancel each other. Here dipoles are placed in random manner, the net dipole moment is zero. Appa net dipole moment venum, venum na enna pannalam, we can apply electric field. Electric field apply pannita enna irum, these dipole molecules are arranged in a proper manner, then electric field apply பண்ணிட்டோம், E இப்ப negative positive, negative positive, negative positive, negative positive. இப்ப dipole moment எது இருக்கு, always right side, yeah, from negative to positive. See, all the dipoles are aligned in same direction with external electric field, in the direction of external electric field. So, these molecules are polarized,
polarized by electric field because the dipole moments are aligned in the same direction. So that's why they are polarized, right? So if we polar molecules paatham, non-polar molecules paatham, rendukku definition paatham, dipole moment paatham, example paatham. So idha 2 marks la kekkalam, define polar molecules, define non-polar molecules. எப்போ எழுதினாலும் டெஃபினேஷன் எழுதி டைபோல் மொமெண்ட் இருக்கா இல்லையா எழுதிடணும், அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதிடணும். சரியா? எப்போ எழுதினாலும் எங்கே கேட்டாலும் டெஃபினேஷன் எழுதி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எழுதி எக்ஸாம்பிள் எழுதிடணும். சரியா? 2 மார்க் தானே சார் டெஃபினேஷன் பத்தாதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் எழுதிடணும். சரியா? ஒருவேளை 3 மார்க்கில் கேட்டால் 3 மார்க்கில் எப்படி சார் கேட்பான்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ் மொத்தமாக எல்லாத்தையும் எழுதணும். So polar molecules are 3 points, non-polar molecules are 3 points, right? Okay, next topic. Okay, listen students, polarization, ipo dhaan paapom, ipo dielectrics align aayi first epdi irundhathu without external electric field, all the dipoles are arranged in random manner, there is no net dipole moment. But after applying electric field, we got alignment. So dipole moments are aligned in the same direction along with the external electric field. There will be net dipole moment. Upon net dipole moment are produced. So this is the polarization. So we have polarization. Polarization is directly proportional to strength of the electric field. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லிட்டோம். அப்போ போலரைசேஷன் இஸ் ஈக்குவல் டுனாவே ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணணும். ஸோ சைன் என்ன? இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு மாதிரி. ஸோ இப்போ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான கான்ஸ்டன்ட் தான் இது என்ன? எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி இன்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். Right. So here the total dipole moment per unit volume of the dielectric is called polarization. What is polarization? Total dipole moment per unit volume of the dielectric. That's all. So if a polarization part now, next topic. Listen students. Induced electric field inside the dielectric. இப்போ ஒரு dielectricல electric field induce பண்ணா எப்படி behave பண்ணும்? So conductor நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எப்படி இருக்கும். இப்போ this is the conductor. This is the conductor. அப்போ conductor என்ன இருக்கும்? Free electrons will be there. So free charges. இதுல positive charges இருக்கும், negative charges இருக்கும். So positive, negative. இப்படி கலந்தது இதெல்லாமே ஃப்ரீ சார்ஜஸ். ஆனால் டைஎலக்ட்ரிக்கில் ஃப்ரீ சார்ஜஸ் இல்லை. ஏன்? டைஎலக்ட்ரிக்னா இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னா என்ன? தெர் இஸ் நோ ஃப்ரீ சார்ஜஸ், ஆல் த சார்ஜஸ் ஆர் வெல் பவுண்ட் வித் நியூக்ளியஸ். அதனால தான் என்ன சொல்கிறோம், இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். இன்சுலேட்டர் ஆர் டைஎலக்ட்ரிக் எல்லா சார்ஜஸும் நியூக்ளியஸோட பவுண்ட் ஆகிடும். So இந்த ஃப்ரீ சார்ஜஸ். ஆனால் இது கண்டக்டர். ஸோ கண்டக்டரில் கண்டக்டர் ஹேஸ் ஃப்ரீ சார்ஜஸ் பட் டைஎலக்ட்ரிக் ஹேஸ் நோ ஃப்ரீ சார்ஜஸ். ரைட். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். சப்போஸ் ஜஸ்ட் கீப் த பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டிங்க negatively charged plate at one side. So equal number of charges must be there in both plates. Positive. So neon, negative. Right. Appa equal number of charges are here. Then what will happen? Panga positive charged plate inge irukku, inge negative charged plate irukku. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு கண்டக்டர் வச்சுருக்கோம். அந்த கண்டக்டரில் நிறைய ஃப்ரீ சார்ஜஸ் இருக்குது. ஃப்ரீ சார்ஜஸ் என்ன? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ சார்ஜஸ்.
number of positive and number of negative charges are equal. அப்ப net charge is zero. இப்போ என்ன பண்ணிருக்கு? These positive charges will attract negative charges. So negative charges will come to one end of the conductor. என்ன இருக்கு? எல்லா charges மே இங்க இருக்கும். Surface ல தான். இப்போ இது எல்லா phenomenon எங்க நடக்குது? Surface. Right. இப்போ negative charges எல்லாம் இந்த end ல வந்துச்சு. காரணம் இங்க இருக்க positive can attract the negative charges. அதே மாதிரி negative charges can attract positive charges. Right. இப்போ பாருங்க external electric field எப்படி இருக்கு? Always flows from positive to negative. Positive to negative. இப்போ inside the conductor, இது external electric field. E external. Right. இப்போ inside the conductor பாருங்க எப்படி இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு? பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ் இப்படி இருக்கு. அப்ப இது என்னது? இ இன்டர்னல். அப்ப எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டியூசஸ் த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கனெக்டர். இன்டியூஸ் பண்ணிருக்கு. அப்ப இன்டியூஸ் பண்ண என்ன ஆகும்? அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். வந்து ஒரு கட்டத்தில் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். அப்ப ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் net electric field na vela difference between external and internal electric field. Appa e external minus e internal id rendu me equal a irukku or kattathula equal a iye rendu me equal ana one right side la irukku one left side la irukku appa they are equal and opposite so they cancel each other appa cancel a rendu equal a irukku zero the net electric field இனி கண்டக்டர் இஸ் ஜீரோ. அதே டைஎலக்ட்ரிக்ல பாருங்க. இப்ப டைஎலக்ட்ரிக்ல எப்படி இருக்கும்? ரேண்டம் டைரக்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படி இருக்கும். இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கும். அப்ப இங்க எப்படி இருக்கு? பவுண்ட் சார்ஜஸ். இது இங்க ஃப்ரீ சார்ஜஸ் இல்ல. காரணம் இது ஒரு இன்சுலேட்டர், இது கண்டக்டர் கிடையாது. கண்டக்டர்னா கண்டக்டர் will conduct the charges because they have free charges. But insulators will not conduct charges, will not conduct electric field, will not conduct current. அப்ப கரண்ட் கண்டக்ட் பண்ணாது. காரணம் they don't have any free charges. அப்ப இந்த பவுண்ட் சார்ஜஸ் தான். அந்த பவுண்ட் சார்ஜஸ் எப்படி இருக்கு? ரேண்டம் டைரக்ஷன்ல. அப்ப ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கும்போது இங்கேயும் பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டை ரிப்ளேஸ் பண்ணிக்கணும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இந்த ஏரியா ஆஃப் பிளேட் ஆல்சோ ஈக்குவல். இங்கே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் 1, 2, 3, 4. ரைட். இப்போ என்ன ஆகும்? எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு பாருங்க? ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ திஸ் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ரைட். இப்போ உள்ள என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்லி தீஸ் சார்ஜஸ் the external electric field will induce the charges. So positive charges will attract negative charges. Again, upper negative positive will attract negative, negative will attract positive. So again, negative negative into positive positive. Right. இப்ப எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அவுட் சைடு. இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் உள்ள. இப்படி லெஃப்ட் சைடு பாருங்க, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஃப்ளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது இன்டர்னல் எலக்ட்ரிக், இது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப டைஎலக்ட்ரிக்ல எப்பவுமே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணுவோம்? இட் போலரைசஸ் த டைஎலக்ட்ரிக் மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ்லாம் போலரைஸ் பண்ணும். போலரைஸ் பண்ணுறதுனா என்ன? Aligning in one direction, that is the polarization. இப்போ அலைன் பண்ணிருச்சு, ஒரே டைரக்ஷன் அலைன் பண்ணிருச்சு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்க, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் லெஃப்ட் சைடு ஃப்ளோ ஆகும். அப்ப எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் சைடுல இருக்கு, இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்ப தே கேன்சல். ஆனா இங்க தே ஆர் நாட் ஈக்குவல். அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் தேர். இன் தி கேஸ் ஆஃப் கண்டக்டர் தேர் இஸ் நோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் தி கண்டக்டர். But in the case of insulator, in the case of dielectric, there will be net electric field inside the material.
அப்போ எப்படி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்தது? காரணம், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கிரேட்டர் தென் தி இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை விட எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேட்டராக இருக்கு. ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கேன்சல் ஆகிடும், ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. அதனால தேர் வில் பி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். தட்ஸ் ஆல். சரி சார், ஒன் மோர் பாயிண்ட். இப்போ இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் பாருங்கள், இது பவுண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லணும். இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் பாருங்கள், தேர் ஆர் பவுண்ட் சார்ஜஸ், பவுண்ட் வித் நியூக்ளியஸ். அப்போ இந்த பவுண்ட் சார்ஜஸ் எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும்? அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மான்னு யூஸ் பண்ணுவோம். சிக்மா ப்ளஸ் சிக்மா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ப்ளஸ் சிக்மா பி, லெஃப்ட் சைடில் மைனஸ் சிக்மா பி. ஸோ சிக்மா என்ன? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா சிக்மா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பர் ஏரியா, யூனிட் ஏரியா. நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பர் யூனிட் ஏரியா, ரைட். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பார்க்கணும். அடுத்து இதில் ஒரு எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள்? ஒரு பலூன் எடுத்துக்கலாம், ஒரு பலூன் எடுத்துக்கலாம். இந்த பலூனை ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலில் ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ண என்ன ஆகும்? இட் கெட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். தென் பிரிங் த பலூன் இன் நியரர் டு த வால், ஒரு வால் பக்கத்தில் கொடுக்கும். அப்போ இந்த வால் என்ன இருக்கும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா சார்ஜஸ்மே இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரலாக ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இஃப் யூ பிரிங் திஸ் பலூன் நியரர் டு வால், these negative charges will attract, will induce positive charges on the surface, right? அப்ப நெகட்டிவ் என்ன பண்ணோம்? பாசிட்டிவ் இன்டியூஸ் பண்ணோம். இப்ப பாசிட்டிவ் இருந்துச்சு, அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் will attract each other, then balloon automatically it will stick into the wall. That's how. This is the example for this induced electric field inside the dielectric, right? Next topic. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். அதனால் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், இப்போ இது ஒரு டைஎலக்ட்ரிக். இப்போ இந்த டைஎலக்ட்ரிக்கில் இருக்கிற சார்ஜஸ், இஸ் ஆர் பவுண்ட் சார்ஜஸ், பவுண்ட் சார்ஜஸ். இப்போ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும். வென் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளைட் இன்டு த டைஎலக்ட்ரிக் இஸ் வெரி லார்ஜ், நம்ம கொடுக்குற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் வெரி லார்ஜ். அப்போ வெரி லார்ஜ்னா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்லி திஸ் வில் டியர்ஸ் த ஆட்டம், இட் ஓபன்ஸ் த ஆட்டம். ஸோ ஹியர் த பவுண்ட் சார்ஜஸ் வில் கம் அவுட் ஃப்ரம் த ஆட்டம், த பவுண்ட் சார்ஜஸ் வில் கம் அவுட் ஃப்ரம் த ஆட்டம். தென் த மெட்டீரியல் டைஎலக்ட்ரிக் இஸ் கன்வெர்டட் இன்டு கண்டக்டர். எஸ் ஆட்டோமேட்டிக்லி தீஸ் சார்ஜஸ் வில் பிஹேவ் லைக் அ ஃப்ரீ சார்ஜஸ். So free charges will conduct electricity. That's all. This is called dielectric breakdown. Dielectric breakdown. Right. Appa the electric field which is need for breakdown, or the electric field, we increase the electric field before the dielectric breakdown is called டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். அப்போ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன? இட் இஸ் ஈக்குவலன்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கணும்? பிரேக் டவுன் ஆகும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் எவ்வளோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோமோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் என்ன சொன்னோம்? டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். அப்போ இந்த ஏர் மீடியத்தில் எவ்வளோ இருக்கும் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்? 3×10⁶ வோல்ட் பை மீட்டர். ஸோ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். அப்போ ஒரு டைஎலக்ட்ரிக்கை வெரி லார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது த ஃப்ரீ சார்ஜஸ் வில் கம் அவுட். ஸோ ஃப்ரீ சார்ஜஸ் வில் கம் அவுட் ஃப்ரம் த ஆட்டம்ஸ். அப்போ ஃப்ரீ சார்ஜஸ் வில் ஸ்டார்ட் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. திஸ் த டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். அப்போ டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுனுக்கு முன்னாடி, பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோமோ தட் இஸ் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், ரைட். இப்போ ஏர் மீடியத்துக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம் 3×10⁶.
இப்ப பாருங்க டேபிள்ல they have given some more values right next topic kelisa next topic 1.8.1 capacitors and capacitance first capacitor na enna point what is capacitor it's an electrical device which is used to store the charges and the energy also charge store பண்ணிடலாம் that is equivalent to energy இப்ப எப்படி charge store பண்ணிடலாம் so இப்ப capacitor அப்படிங்க எடுத்துட்டாவே என்ன two parallel plates or metal sheets can be taken then they are connected with or they are separated with a distance of d they are separated by a small distance then two plates are connected with a battery then positive terminal negative terminal so connected with two terminals then what will happen here one plate is positively charged another plate is negatively charged so here electrons transferred from battery to plates from one plate to another plate so here electric field will flow from positive charge to negative charge right இப்ப இதல பாருங்க distance இருக்கு இப்ப இந்த battery ல இருந்து எவ்வளவு potential கொடுக்கும் potential difference between two terminals அது என்ன potential potential of the battery அப்படிங்கறது என்ன இந்த ரெண்டு டெர்மினலுக்கும் potential difference எவ்வளவு இருக்கோ அதான் potential produced by the battery பாருங்க for example positive terminal 10 volt battery potential negative terminal 2 volt ல இருக்கு அப்ப potential difference about 8 volt that's all the potential difference ஒரு டெர்மினல் 10 volt ல இருக்கு இன்னொரு டெர்மினல் 2 volt ல இருக்கு அப்ப potential difference between two terminals 8 volt அப்ப இந்த டிஃபரன்ஸ் இருந்தா என்ன ஆகும் சார்ஜஸ் will flow from high potential to low potential அப்ப சார்ஜஸ் flow ஆனாதான் there will be electric field there will be current அப்ப potential difference இருந்தா தான் சார்ஜஸ் will flow right இப்ப potential difference above 8 volt அப்ப according to the potential difference between two terminal of the battery charges can flow into the plates இப்ப பிளேட்டுக்கு சார்ஜஸ் flow ஆயிட்டே அப்ப எவ்வளவு சார்ஜ் flow ஆகும் potential increase ஆனா charges increase ஆகும் so here q is the charge given to the plates is directly proportional to potential developed in the plates அப்ப charge is directly proportional to the potential potential க்கு directly proportional நிறைய potential கொடுத்தா நிறைய charge produce ஆகும் கொஞ்சமா potential கொடுத்தா கொஞ்சமா charge இங்க store ஆகும் right இப்போ இது என்ன பண்ணலாம் equal to q equal to c v c it's a constant of proportionality எதை இங்க சொல்றோம் capacitance so capacitance C equal to Q by B. This is the capacitance. So capacitance formula கிடைச்சிருச்சு நமக்கு. இப்போ definition எப்படி சொல்லலாம்? The capacitance of the capacitor is defined as the charges or charge given to the conductor, the ratio of charge given to the conductor to the potential developed in the conductor. இது ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் இப்போ எப்படி கொடுத்திருக்காங்க சார்ஜஸ் இன் தி பிளேட்ஸ் ஈதர் சைடு ஆஃப் தி பிளேட்ஸ் தி மேக்னிட்யூட் ஆஃப் ரேஷியோ ஆஃப் முதல்ல ரேஷியோ சொல்லிருக்கோம் ரேஷியோ ஆஃப் மேக்னிட்யூட் ஆஃப் சார்ஜஸ் இன் ஈதர் சைடு ஆஃப் தி பிளேட்ஸ் டு தி பொட்டன்ஷியல் எக்ஸிஸ்டிங் இன் தி பிளேட்ஸ் தட்ஸ் ஆல் அப்ப இந்த ரேஷியோ ஆஃப் சார்ஜ் டு தி பொட்டன்ஷியல் இஸ் தி கெபாசிட்டன்ஸ் இதுக்கு யூனிட் எப்படி சொல்லலாம் யூனிட் பார்த்தா சார்ஜ் கூலும் பை வோல்ட் அப்ப வோல்ட் இன்வர்ஸ் அப்ப இத கூலும் வோல்ட் இன்வர்ஸ் னு சொல்லலாம் இல்ல மைக்கேல் ஃபாரடே தான் இத டிஸ்கவர் பண்ணாரு அப்ப அவர் பேரே இந்த யூனிட்ட வச்சிருக்காங்க அப்ப ஒரு சயின்டிஸ்ட் நேம் யூனிட் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு ஃபாரட் அதே
அதுவே ஒரு சிங்கிள் லெட்டர்ல இருந்தா கேப்பிட்டல், கேப்பிட்டல் லெட்டர் எஃப்ல இருக்கு சரியா. சிங்கிள் லெட்டர்ல எழுதுனா கேப்பிட்டல் லெட்டர், ஃபுல் நேம்ல எழுதுனா ஸ்மால் லெட்டர் ஃபார். ரைட், இப்போ யூனிட் பார்க்கலாம். மோஸ்ட்லி இன் பிராக்டிஸ் வி ஆர் யூசிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி வி ஆர் யூசிங். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மைக்ரோ ஃபாரட் பிளஸ் 1, மைக்ரோ ஃபாரட் இல்லை பிகோ ஃபாரட். அப்போ மைக்ரோ ஃபாரட்னா எவ்வளோ? 10⁻⁶ ஃபாரட், அதுதான் மைக்ரோ ஃபாரட்னு சொல்லுவோம். மைக்ரோ மைக்ரோ ஃபாரட்னா 10⁻⁶ ஃபாரட் இல்லை பிகோ ஃபாரட்னா 10⁻⁰ ஃபாரட். மைனஸ் 12, 10⁻⁰ பிகோ, பிகோ பிகோ இது மைக்ரோ, மைக்ரோ. அப்ப யூனிட் பாருங்க, இது பிராக்டிக்கல் யூனிட்ஸ். நம்ம கடையில் போய் கேட்டாலும் 1 மைக்ரோஃபாரட் கொடுங்க, 5 மைக்ரோஃபாரட் கொடுங்க, 1 பிகோஃபாரட் கொடுங்க அப்படின்னு தான் கேட்கணும் கெப்பாசிட்டர். ஸோ அதான் பிராக்டிக்கல் யூனிட்ஸ். ரைட், இப்போ பிளேட்ஸ், 2 ஈக்குவல் பிளேட்ஸ் பார்த்தோம். கனெக்டட் வித் பேட்டரி, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 டெர்மினல்ஸ் இஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் த பேட்டரி. So, the charge stored in the capacitor depends upon the potential given by the battery. இது பார்த்தோம், charge எவ்வளோ ஸ்டோர் ஆகும் Q, it depends upon the potential given by the battery. So, charge is directly proportional to potential, then equal to potential or constant வேணும். C is the constant of proportionality. So, C, this is the constant, C is the capacitance. Capacitance is nothing but the ratio of charge given to the conductor to the potential developed in the conductor. That's all. So, if you have 2 marks, you can get the definition with including unit. If you have 3 marks, you can get it fully explained. Right, if you have capacitor, what is capacitor? It's a device used to store the charges and energy also. Right. Next topic. Kelly sir. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ இப்போ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணுவோம். எப்படி? ஸோ கன்சிடர் 2 பேரலல் பிளேட்ஸ் ஆஃப் ஈக்குவல் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ. இது பிளேட் தான் ஆக்சுவலாக, இந்த பிளேட் எப்படி வச்சுருக்கோம் இப்படி வச்சுருக்காங்க, அதனால் நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் லீனாக தெரியும். ஆக்சுவலாக எப்படி வச்சுருந்தா இன்னும் ப்ராடாக இருக்கும். ஸோ இப்படி வச்சுருக்கோம். ரைட், ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் சார்ஜ், ஃபர்ஸ்ட் பிளேட், போத் பிளேட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஏ ஸ்மால் டிஸ்டன்ஸ் டி. ஸோ கனெக்டட் வித் ஏ பேட்டரி, பேட்டரி பாசிட்டிவ் டெர்மினல், தென் நெகட்டிவ் டெர்மினல். ரைட், so here first plate is positively charged, next plate is negatively charged, minus Q. So here positive charges are there, equal amount of negative charges are there, then electric field is flowing from positive charge to negative charge, positive to negative, positive to negative, positive to negative. Right, so but இது ஆர் 2 பேரலல் பிளேட்ஸ் கனெக்டட் வித் ஏ பேட்டரி. நவ் பேட்டரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வில் ப்ரொடியூஸ் தி சார்ஜஸ் இன் தி பிளேட்ஸ். இப்போ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே காஸ்ல அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 2 பேரலல் பிளேட்ஸ், பிட்வீன் த 2 பிளேட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் தேர், பட் அவுட் ஆஃப் த 2 பிளேட்ஸ் தெர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், 0. அவுட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் தெர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், அவுட் ஆஃப் த பிளேட்ஸ் தெர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப பிட்வீன் தி பிளேட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் தேர். எப்படி எழுதலாம்? சிக்மா பை 2 எப்சிலான். இது ஒரு பிளேட், இன்னொரு பிளேட்ல இருக்கும் பிளஸ் சிக்மா பை 2 எப்சிலான். அப்ப ரெண்டு ஆட் பண்ணா இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான். பாருங்க, ஆஃப் பிளஸ் ஆஃப் 1. சோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப சிக்மா என்ன? வாட் இஸ் சிக்மா? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ், இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸில் எவ்வளோ சார்ஜஸ். அப்போ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பர் யூனிட் ஏரியா இஸ் அ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்ப
அப்போ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பர் யூனிட் ஏரியா ஜஸ்ட் த சிக்மா. அப்போ எப்படி எழுதலாம்? சிக்மா சிக்மா தான் இந்த சிக்மா வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்க. ஈ இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டெட் ஆஃப் சிக்மா கியூ பை ஏ பை எப்சிலான் ஆர். ரைட், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சோம். முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தது 1 இக்வேஷன் 1. அடுத்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இக்வேஷன் நம்பர் 2. அடுத்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை அப்ளை பண்ணியிருக்கோம், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? இக்வேஷன் நம்பர் 3. ரைட், அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் 4. என்ன பண்ணலாம் இங்கே? ரைட், நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன? டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ், த ரேஷியோ ஆஃப் சார்ஜ் கிவன் டு த கனெக்டர் டு த பொட்டென்ஷியல் டெவலப்ட் இன் த கனெக்டர், சி ஈக்குவல் டு கியூ பை வி. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ இதில் வி கால்குலேட் பண்ணணும். வி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து டெரைவ் பண்ணலாமா? பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இ ஈக்குவல் டு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ஞாபகம் இருக்கிறத பார்க்கலாம். அது என்ன? நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட், நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் டிக்ரீஸிங். அப்படின்னா இஃப் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் பொட்டென்ஷியல் டிக்ரீஸ். ஒரு சார்ஜ் வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் பொட்டென்ஷியல் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க? நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட், நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ இந்த ஃபார்முலா வந்து என்ன டெரைவ் பண்ணிடலாம்? இ ஈக்குவல் டு வி பை டி. இங்கே ஆர் வந்து டிஸ்டன்ஸ் தானே, நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட் டி எடுத்துக்கோம். அப்போ டி எஸ், அப்போ வி ஈக்குவல் டு இடி. பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோம், பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கோம். ஈக்குவேஷன் 4 இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸில் அப்ளை பண்ணணும். கியூ அப்படியே இருக்குது. அடுத்தது வி, வி ஈக்குவல் டு இடி. அப்போ இடினா இ வேல்யூ கியூ பை டி ஏ எப்சிலான் ஆர். அடுத்தது என்ன இருக்குது? டி. இப்போ கியூ கியூ கேன்சல் பண்ணிடலாம், இதை மேலே பண்ணிடலாம். சி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ஏ எப்சிலான் ஆர் பை டி. தட்ஸ் ஆல். வி காட் த ஃபைனல் ஃபார்முலா. பாருங்க, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் கால்குலேட் பண்ணிடலாம். இதில் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பிளேட்ஸ். அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இந்த ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டி பாருங்க கீழே. அப்போ என்ன அர்த்தம்? இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட்ஸ் இன்க்ரீசஸ் இன்க்ரீசஸ் கெப்பாசிட்டன்ஸ் வில் டிக்ரீஸ். கெப்பாசிட்டன்ஸ் வில் டிக்ரீஸ். ஃபர்ஸ்ட் ஏரியா, ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கீழே மேலே இருந்தால் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், கீழே இருந்தால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட், இப்போ டிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணால் ரெடியூஸ் பண்ணுவோம், க்ளோஸராக கொண்டு வரும். அப்போ டிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணால் பாருங்கள் பொட்டன்ஷியலும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் பண்ணால் பொட்டன்ஷியலும் டிக்ரீஸ் ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரைட், சப்போஸ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணால் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பிளேட்ஸ் வில் இன்க்ரீஸ். அப்போ பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணால் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகும். பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும்போது பிளேட்டில் இருக்கிற பொட்டன்ஷியல் வில் பி கிரேட்டர் தேன் த பேட்டரி பொட்டன்ஷியல். அப்போ இதில் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் இந்த பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கும் பேட்டரியில். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஈக்குவலாக ஆகும், ரெண்டும் ஈக்குவல் பிரியத்துக்கு வந்துடும், ஈக்குவல் ஆகும். சார்ஜஸ் வில் ஃப்ளோ ஃப்ரம் த பிளேட் டு பேட்டரி. ரைட், ஸோ இது 5 மார்க்லையும் கேட்கலாம். ஓகே, லிசன், யூனிட் டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ப்ரிப்பேர் வெல். ஓகே, எவ்ரி டே டூ த ஹோம்ஒர்க் சின்சியர்லி. தேங்க்யூ சார்.